ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டில் இயல் 4ல இருக்க கல்வி கண் திறந்தவர் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். காமராசரோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காள, தலைவரை உருவாக்கியவர். இதான் காமராசரோட சிறப்பு பேர். நெக்ஸ்ட்டு கல்வி கண் திறந்தவர்னு சொல்லிட்டு காமராசரை வந்து யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாரால். நெக்ஸ்ட்டு ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திருக்க வேண்டும் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராசர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை வந்து காமராசர் வந்து திறக்கிறதுக்கு முடிவு செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 பள்ளிகளை. நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆரம்பப்பள்ளி வந்து 1 மைல் தூரத்துலையும், நடுநிலைப்பள்ளி வந்து 3 மைல் தூரத்துலையும், உயர்நிலைப்பள்ளி வந்து 5 மைல் தூரத்துலையும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், நெக்ஸ்ட் சீருடை திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராசர். நெக்ஸ்ட் பள்ளி சீரமைப்பு மாணவர்கள் நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராசர். நெக்ஸ்ட்டு மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இதெல்லாம் புதுசாக தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராசர். நெக்ஸ்ட்டு காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காமராசரோட பேரை வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நடுவு நடத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு பாரத ரத்ன விருது ஒன்று கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976. நெக்ஸ்ட்டு காமராசர் வாழ்ந்த சென்னையிலும் விருதுநகரிலும் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து நினைவிலங்களாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு வந்து ஒரு சிலை நிறுவப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பேர் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு வந்து கன்னியாகுமரியில் மணிமண்டபம் ஒன்று கட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாள் ஜூலை 5 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.